ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் கூறுகிறார்கள், ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடன் இருக்கிற அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அத்துணை பேர்களும் கடும் தாகத்திலும் உழுவு செய்வதற்கு நீரும் இல்லாமல் இருந்தார்கள். அவ்வேளையில் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருச்சபையில் பெருமானாருடைய பார்வைக்கு முன்னால் ஒரு தோல் பை இருந்தது. அந்த தோல் பையில் உழுவு செய்வதற்கு குறைந்த நீரும் இருந்தது. அந்த நீரை கொண்டு அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உழுவு செய்ய முன் வருகிற அந்த நிலையை பார்த்து சூழ இருந்த சஹாபாக்கள் எல்லாம் மிக வேகமாக பெருமானார் அருகே வந்து நின்றார்கள். அவர்களை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் இவ்வாறு வந்து நிற்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே யா ரசூலே, இங்க இருக்கிற சஹாபாக்கள் தோழர்களுக்கு குடிப்பதற்கு நீர் இல்லை, உழுவு செய்வதற்கு தண்ணீரும் இல்லை, உங்களிடத்தில் இருக்கிற இந்த பையில் இருக்கிற குறைந்த தண்ணியை தவிர வேறு தண்ணி இல்லை நாயகமே, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னார். இதை கேட்ட கருணை நபி அருமநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பையை எடுங்கள், பையை எடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த தன்னுடைய முபாரக்கான பரக்கத்து நிறைந்த தன் கரத்தை அந்த பையுக்குள் விட்டார்கள். சூழ இருந்த சஹாபாக்கள் எல்லாம் நடக்கிற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பையில் கை விட்டதும் இன்னொரு ஆச்சரியம் அற்புதம், பெருமானாருடைய விரல்களுடைய இடைகளிலிருந்து நீர் ஊற்றெடுக்கிறது. பெருமானாறு விரல்களின் முபாரக்கான விரல் இடைகளிலிருந்து நீர் ஊற்றெடுக்கிறது, ஊற்றெடுத்துக் கொண்டே இருக்கிறது. சஹாபாக்கள் தண்ணீர் பருகிறார்கள், சஹாபாக்கள் தண்ணீரை குடிக்கிறார்கள், உழுவு செய்கிறார்கள், பெருமானார் கரங்களிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அன்னவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது நீங்கள் எத்தனை பேர் பெருமானாருடைய கரங்களால் வந்து தண்ணீரை பயன்படுத்தினீர்கள், அங்கு எத்தனை பேர் இருந்திருக்க கூடும் என்று கேட்டதற்கு அழகான ஒரு பதிலை சொல்கிறார்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த திருச்சபையில் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது எங்களில் 100,000 பேர் இருந்தாலும் அத்துணை பேர்களுக்கு பருகுவதற்கும் முழுச்சுவதற்கும் நீர் பரக்கத்தாக கிடைத்திருக்கும், நாம் இருந்ததுமோ 1,500 பேர்கள் மட்டும்தான். மாணவியின் கரங்களிலிருந்து தொடர்ந்து நீர் வந்து கொண்டிருந்தது, அது அற்புதத்திலும் பேர் அற்புதம் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், இரத்தமும் சதையும் எலும்பும் கலந்திருக்கிற பரக்கத்தான அந்த கரங்களிலிருந்து முஜிசாவாக அற்புதமாக பரக்கத்து நிறைந்த நீர் ஊற்றியது. இது போன்ற பாக்கியம், இந்த அற்புதம் இதுக்கு முன்பு வந்த எந்த ரசூல் எந்த நபியும் செய்திடவில்லை. அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு செயலை அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரங்களில் செய்து காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, பெருமானார் கரங்களிலும் பரக்கத்து இருக்கிறது. அந்த கரங்களால் தான் நாம் நாளைக்கு கியாமத்து நாளையில் ஹவுல் கௌதர் நீர் பருக இருக்கிறோம். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபஜ்ர் தொழுது மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த மஸ்ஜித் நபவியினுடைய காதிம்கள் மதீனா வாசிகள் ஒரு சில பேர்கள் குவளையில் தண்ணீரை சுமந்து கொண்டு மாநபியை நோக்கி வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முபாரக்கான கரத்தை அந்த பாத்திரத்துக்குள் விட்டு விட்டு எடுப்பார்கள், விட்டு விட்டு எடுப்பார்கள். இத்துணை பேர்கள் வந்தாலும் சலிக்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்தை கைவிட்டு எடுப்பார்கள், கைவிட்டு எடுப்பார்கள். இது கோடை காலத்தில் நடக்கும்,
கடுமையான குளிர் காலத்தில் இந்த செயல் நடந்து கொண்டிருக்கும். அந்த தண்ணீருடைய அந்த தண்ணீரை கொண்டு போய் அந்த மக்கள் தன்னுடைய நோய்களுக்கு ஷிஃபாவாக அதை பயன்படுத்துவார்கள். அது ஆரோக்கியம் கலந்த நீராக அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பதை ஹதீஸில் காண முடிகிறது. மாணவியின் கைப்பட்டதெல்லாம் அது பரக்கத்தாக மாறிவிடும். அதே போன்று ஒரு அற்புதமான நிகழ்வு வரலாற்றில் காண முடிகிறது. பெருங்கொண்ட ஹலீஃபாக்களான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற இந்த திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹு தன்னுடைய முபாரக்கான கரத்தால் சில கற்களை, பொடிக்கற்களை கையால் புரக்கினார்கள். புரக்கி காதில் வைத்து கேட்டார்கள். அந்த கற்களெல்லாம் மாணவியின் கரம் பட்டதும் தஸ்பீஹ் செய்ய ஆரம்பித்து விட்டது. அந்த பொடி கற்கள் எல்லாம் மாணவியின் கரம் பட்டதும் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று அது தஸ்பீஹ் செய்ய ஆரம்பித்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரத்தில் பட்ட அந்த கற்களின் தஸ்பீஹ்களை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் நாயகத்தின் கரத்தில் கொடுத்து விடுகிறார்கள். சித்திக் நாயகம் தன் முபாரக்கான கரத்தில் வாங்குகிறார்கள், வைத்து கேட்கிறார்கள். அந்த கற்கள் தஸ்பீஹ் செய்கிறது. உமர் அலி அல்லாஹு தன்னை வைத்து கேட்கிறார்கள், அந்த கற்கள் தஸ்பீஹ் செய்கிறது. அது சுபஹானல்லாஹ் என்று சொல்லுகிறது. மாணவியின் கரம் பட்டால் பாறை கூட மொழியும் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக தெரிய வருகிறது. எத்தகைய ஒரு அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடன் சேர்ந்து அத்தனையுமே மணக்கக்கூடியதாகவும் சிறக்கக்கூடியதாகவும் இருக்கும். மாணவியுடன் இருக்கக்கூடிய மாணவியின் மேலிலே இருக்கக்கூடிய மேலங்கி, மாணவியினுடைய ஜிப்பா, மாணவியினுடைய பாதங்கள் அணிந்த முபாரக்கான நாலு ஷரீஃப் பாதணிகள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இது பரிசுத்தமான பூமி, உங்களுடைய இரண்டு பாதணிகளை கலட்டி விட்டு இந்த பரிசுத்தமான பூமிக்கு வாருங்கள் சொன்ன ரப்புல் ஆலமீன் மிஅராஜுடைய சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வை ஞாபகம் வைத்துவிட்டு தன் பொற்பாதங்களை பாதணிகளை கலட்டி வைத்துவிட்டு அல்லாஹ்வை தரிசிக்க செல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நாயகமே உங்கள் பொற்பாதணிகளை அணிந்து விட்டு வாருங்கள், உங்கள் பாதணிக்கு கூட மரியாதை பறக்கத்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி அழைத்தான் என்று சொன்னால் மாணவியுடன் சேர்ந்து அத்தனையுமே சிறக்கக்கூடியது. அத்தகைய ரசூல் நமக்கு ரசூலாக நபியாக கிடைத்தது மாபெரும் பாக்கியமாக நாம் கருதுகிறோம். அஸ்மா ரலி அல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், என்னிடத்தில் அரமினாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த முபாரக்கான ஒரு ஜிப்பா இருந்தது. அந்த ஜிப்பாவை யாரெல்லாம் என்னிடத்தில் நோய்க்கு நிவாரணி தேடி வருகிறார்களோ அந்த ஜிப்பாவை நான் தண்ணீரில் நனைத்து அவர்களுக்கு கொடுப்பேன். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடி நோய்களுக்கு நிவாரணி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. மாணவியின் எதை எடுத்தாலும் அது சிறப்பு மிக்கதாக இருந்தது என்பது வரலாற்றை பார்க்க முடிகிறது. அதிகமான ஹதீதுகளை அறிவித்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், இவ்வளோ பெரிய ஞானமும் மனன ஆற்றலும் அவர்களுக்கு கிடைக்க முக்கிய காரணம் மாணவியின் பொற்பாதங்களை தன் தலையில் சுமக்கக்கூடியவராக இருப்பார்கள். பெருமானார் எங்கேயாவது தன் பொற்பாதணிகளை கழட்டி விட்டால் அந்த பாதணிகளை வார தழுவி நெஞ்சோடு அணைத்துக் கொள்வார்கள். ஒரு கட்டத்தில் தலையில் சுமந்து கொள்வார்கள், ஒரு கட்டத்தில் தன்னுடைய முபாரக்கான கையிடைகளுக்கு மத்தியில் நெருக்கி பிடித்துக் கொள்வார்கள். மாணவியின் செருப்பை முபாரக்கான நாளை அதிகம் வைத்திருந்ததின் காரணமாக எவர்களும் அறிவிக்க முடியாத உன்னதமான ஹதீதுகளை அதிகமான ஹதீதுகள் இந்த சமூகத்துக்கு கொடுக்கும் அளவுக்கு மரண ஆற்றல் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அது மாணவியின் பொற்பாதங்களை சுமந்ததனுடைய பரக்கத் என்பதை ஹதீதுகள்ல பார்க்க முடிகிறது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை, எங்கள் ரசூல் நாயகத்தை பின்பற்றி வாழ்வதற்கு, மாணவியினுடைய பரக்கத்தை பெற்று வாழ்வதற்கு, மாணவி ஸல்லல்லாஹு அவர்கள் அவருடைய அந்த ஆசாரை முபாரக்குகளினுடைய பரக்கத்தை பெற்று வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபி தருவானாக. மாணவியினுடைய கரம் பட்டதெல்லாம் அது மணக்கும், கரம் பட்டதெல்லாம் அது பொன்னாகும், கரம் பட்டதெல்லாம் அதுக்கு மதிப்பு உண்டு. அத்தகைய மதிப்பு பெற்ற மக்களாக எம்மேம் அல்லாஹ் ஆக்கி நாளை அக்கியாமத்து நாளையில் அந்த கரம் கொடுத்து சொர்க்கம் நுழையக்கூடிய நசீபி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாரி வழங்குவானாக. ஆமீன்.